நான் இந்த ஹாக்கி ஸ்டேட் மாஸ்க் இந்த மாதிரி கேண்டல் கார் போட்டு தருவோம். அதிலே கிஃப்ட் பாக்ஸ் வரும், செரி வரும், கேண்டல் வரும். இதில் மொத்தம் ஒரு 6 வெரைட்டிஸ் வரும். பெரிய பெரிய பஞ்சஸ் கிடைக்கும். ஹலோ டீச், வெல்கம் பேக் டு மைக்ரேட் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ் ரோட்டில் இருக்க வாவோ காம்ப்ளெக்ஸ் தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்னென்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குமோ எல்லாமே ஏ டு விசிட் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்பெஷலாக என்ன வச்சுருக்காங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஏ டு விசிட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம அதுவும் பார்ப்போம் வாங்க. நம்ம ஷைனிங் ஷீட் எடுத்திங்கன்னா வந்து ஹோல்சேல் தான் கிடைக்கும், உங்களுக்கு பல்க்காக கொடுக்கலாம். லூஸில் வந்து மட்டும் இது பண்ணுறதில்ல. அவங்க பேக்கெட் எடுத்திங்கன்னா ரேட்டு கம்மி தான், 100 ரூபா 100 ரூபா பேக்கெட் தான். அந்த பேக்கெட்டில் சொல்ல போனால் ஸ்பாட்டி ஷீட் தான் உங்கள் பேக்கெட் சீலே வருது. அதே மாதிரி இந்த ஷைனிங் எடுத்திங்கன்னா சிந்தட்டிக் வாட்டர் ப்ரூஃப் தான், தண்ணி பட்டால் ஒன்றே ஆகாது, வெளுத்து போகாது கொஞ்சம் நேரத்தில். ஆனால் ரேட் வந்து அவைலபிளாக உங்களுக்கு இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. 12 ரூபா இருக்குது, பிக் சைஸ் இருக்குது, 15 ரூபா கூட இருக்குது. பல்க்காக எடுத்தால் ரேட் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கலாம். அழகாக இது வந்து பாக்ஸ் பேக்கிங், அப்புறம் வெட்டிங் கார்டுக்கு இப்போ ஒரு சில ஐட்டம் நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேப்பர்ஸ் இருக்குது, ஃபேன்சி பேப்பர் இருக்குது உங்களுக்கு, இருக்குது ஃபேன்சி பேப்பர் நிறையா இருக்கும், டிசைன் நிறையா இருக்கும். உங்களுக்கு ரேட்டு அவைலபிளாக இருக்குது. பேக்கெட் எடுத்தால் ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு. ஹோல்சேல் எடுத்தால் 6 ரூபா ரேட் அந்த மாதிரி வரும். பேக்கெட் எடுத்தால் லூஸில் எடுத்தால் 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இன்னும் வேணுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் பக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பக்கே ஷாப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளவர் பக்கே, ஒரிஜினல் பக்கே அது ரெடி பண்ணுறவங்களுக்கு ஹோல்சேலில் நம்மகிட்ட கிடைக்கும். உங்களுக்கு திக்னஸ் வேணால் திக்னஸ் இருக்குது, மெலிஸ்னா மெலிஸ் இருக்குது. மைக்ரானுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு உங்களுக்கு இருக்குது, அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ ஸ்டாக் வேணும் நம்மகிட்ட தரலாம். பெட்டிஸ் போ இருக்குது, சைஸுக்கு ஏற்ற மாதிரி போ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி லைட்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஷீட் கிஃப்ட் ராப் இருக்குது உங்களுக்கு. என்ன ரேட் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தகுந்த ரேட்டில் கொடுத்துடலாம். ஹோல்சேல் ப்ரைஸாக நம்ம தரோம். நீங்கள் ஓகேவா? இதுவும் ஜெரி ஸ்டார், இது பேர். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங்கிங் பண்ணுறது. 6 பீஸ் ஸ்டார் வரும். இதுவும் ட்ரீ டெக்கரேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து இது சாண்டா கிளாஸ், இதுவும் அதே தான். இதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங்கிங் பண்ணுறது. நெக்ஸ்ட் இது ரீத்து, இது வாழா நீங்கள் பண்ணலாம், கிறிஸ்மஸ் ட்ரீலேயே மாட்டலாம். 12 பீசஸ் வரும். காஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன, இது சீப் தான், இது 90 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கெட் வரும், இதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங்கிங் தான். ஃபுல் செட்டு வரும். ஒரு 3 ஃபீட்டு 2 ஃபீட் ட்ரீ வாங்கினா இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது டெக்கரேஷன் பால், இதுவும் அதே தான். பெரிய பெரிய ட்ரீ வேணால் இதெல்லாம் மாட்டிக்கலாம். இதுவும் அதே தான் டெக்கரேஷன். இந்த கிஃப்ட் பாக்ஸ் இதுக்கு பெறும், இதுவும் அதே தான். இது வந்து ட்ரம்மு, இது தனியாக வாங்குவாங்க ட்ரம்மு மட்டும். இதுவும் டெக்கரேஷன் பண்ணுறது தான், கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டுறது தான். நெக்ஸ்ட் இந்த பாலு, இது வந்து ட்ரீலே மாட்டலாம். இந்த ஹோட்டல் டெக்கரேஷன், ரூம் டெக்கரேஷன், வால் ஹேங்கிங், மேலே சீலிங்லேருந்து இது தொங்க விடுவாங்க இந்த ஐட்டம். நெக்ஸ்ட்டு இது, இதுவும் அது தான். இது காப்பர் கோல்டு, இதுவும் பால் தான். இதுவும் ட்ரீ டெக்கரேஷன், இது ஹேங்கிங்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது, இந்த ட்ரம்மு வித் கிஃப்ட் பாக்ஸ், இதுவும் ட்ரீ டெக்கரேஷனாக ஹேங்கிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ரீட்டு, இது வந்து வால் ஹேங்கிங் மட்டும்தான். ட்ரீயில் மாட்ட முடியாது, பட் வாலில் மாட்டி வைக்கலாம். பால், இதுவும் அதே தான், ட்ரீ டெக்கரேஷன்ஸ். நெக்ஸ்ட் பீட்ஸு, இது வந்து ட்ரீயில் வந்து ஃபுல்லாக சுற்றி விடலாம். இது சீப் தான், இது 30 ருபீஸ் தான் பேக்கெட்டு. இது இதுவும் அதே தான், ஸ்டார் டெக்கரேஷன், ட்ரம்மு, பாலு, இந்த காயெலாம் வச்சு வரும். சில்வர் பெல், இது சீலிங்கில் மாட்டலாம், மேல் சீலிங்கு. இது வந்து சின்னது, இது ட்ரீலேயே மாட்டலாம் இந்த ஐட்டம். இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்னோமேன். இதெல்லாம் வாழாங்கிங்கண்ணா, ஸ்னோமேன், இந்த ஹாக்கி ஸ்டேட், இந்த ஷூ, இதெல்லாம் ஃபோம் ஷீட்டில் பண்ணது நியூ ஐட்டம். இதெல்லாம் இந்த பில். நெக்ஸ்ட் இது கேண்டல், இதுவும் அதே தான், வெல்வெட் ட்ரீ. இது வெல்வெட்டில் ஹேங்கிங் மாதிரி வரும். நியூ ஐட்டம் இதெல்லாம், இந்த ஐட்டம். இது ஸ்டாரு, வுட்டன் ஸ்டாரு, செரி, இந்த லீஃபு, அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இதுவும் மாட்டலாம். இது ஸ்னோமேன், ஸ்னோமேன்லேயே இதை ஃபோம் ஷீட்டில் பண்ணது, இதுவும் நியூ ஐட்டம் தான். நெக்ஸ்ட் வந்து அது ஃபோம் ஷீட் ட்ரீ, இதெல்லாம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது பெல், ஹேங்கிங் பெல், இந்த ஐட்டமாக பண்ணலாம். அதேமாதிரி இந்த வால் டெக்கரேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரோஸ் ஃப்ளவர், ஃபோம் ஃப்ளவர், இதெல்லாம் ஃபோம் ஃப்ளவர் தான். இந்த ஹேங்கிங் பெல் இருக்குது பாருங்கள், இதுவும் அதே தான், பெரிய பெரிய பெல்லு வரும், மாட்டுவாங்க. சின்ன பசங்களுக்கு இந்த குடில் செட்டில் வைப்பாங்க ட்ரீ, இந்த சின்ன சின்ன ட்ரீ வைப்பாங்க.
இந்த குடில் செட்டு சின்ன பசங்கள்லாம் அது இது யூஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த ஸ்டார் சில்வர் ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரீல மாட்டுறது தான் இதுவும். இந்த பால் சில்வர் கலர் பால், அது வந்து சாண்டா கிளாஸ் கேப்பு, அது பண்ணுவாங்க. நாங்கள் செர்ரி இருக்குது, இது தனியாக வாங்க. இந்த ரீத்து பண்ணலாம், இந்த கேக் டெக்ரேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் இது வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு, ஃபுல் ஹேங்கிங் வெல்வெட் ட்ரெஸ்ஸு. இது கிரிப் செட் இருக்குது, குடில் பொம்மை பிளாஸ்டிக் இது இருக்குது, இதுவும் இருக்குது. இந்த செட்டு பண்ணலாம். சாண்டா கிளாஸ் ஃபேஸஸ் மாஸ்க்கு, சிட்டி ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது கிறிஸ்மஸ்க்கு நிறையா போவோம். இந்த ஹேங்கிங் இருக்குது, ஹேங்கிங் பெல், பெரிய பெரிய பெல் இருக்குது. எல்லா சீலிங்கில் போடலாம். சென்டடி கேண்டல் இதாம்மா, பர்ஃப்யூம். இது சென்டடி கேண்டல், இதெல்லாம் நிறையா வெரைட்டி இருக்குது. இந்த ஐட்டம் இது இந்த இதெல்லாம் இருக்குது, பேட்டரி கேண்டல் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் காஸ்ட் 20 ருபீஸ் தான், சீப் தான் ரேட்டு. ஃபென்ஸ் இருக்குது, 9 ஃபீட் கார்லண்டு. இது வந்து ரூம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, ஹோட்டலு அந்த மாதிரி பெரிய பெரிய இதில் ஈவெண்ட்லாம் பண்ணும்போது இது மாதிரிலாம் போட்டு விடுவாங்க. 9 ஃபீட் வரும் கார்லண்ட். இது இந்த ஆப்டிக்கல் ட்ரீ டைப் வெரைட்டி எல்இடி ட்ரீ இருக்குது. இதில் வந்து ஸ்டார் வரும், இந்த எல்இடியில் மேலே ஸ்டார் போட்டு தருவோம். அதிலே கிஃப்ட் பாக்ஸ் வரும், செர்ரி வரும், கேண்டல் வரும். இதில் மொத்தம் ஒரு 6 வெரைட்டிஸ் வரும். இதில் 3 ஃபீட்லேருந்து இருக்குது, 3 ஃபீட்லேருந்து 12 ஃபீட் வரையும் அந்த எல்இடி ட்ரீ இருக்குது. இது வந்து ஸ்னோ, இது வந்து ஃபுல் ஒயிட்டு. இதுலேயே வந்து க்ரீன் கிடைக்கும், ஸ்னோ பெயிண்ட் கிடைக்கும். இதில் சைஸஸ் இருக்குது, 3 அடியிலேருந்து 15 அடி ட்ரீ வரும். இந்த சைஸ் இருக்குது. அதே மாதிரி இது இது வந்து பெயிண்ட் ட்ரீ, இதுவும் அதே தான், 3 ஃபீட்லேருந்து 12 ஃபீட் வரையும் கிடைக்கும் இந்த ட்ரீ. இது இது ஒயிட்லேயே வந்து பெயிண்ட் ட்ரீ. இது இதுவும் அதே மாதிரி அவைலபிளாக எல்லா சைஸும் கிடைக்கும். அந்த மாதிரி இது ஃபெதர் கார்லண்டு, இதுவும் டெக்கரேஷன் யூஸ் பண்ணுறது தான் கார்லண்டு. இது வந்து டெக்கரேஷன்ஸ், இந்த ட்ரீயில் சுற்றி விடுவாங்க ஹேங்கிங். அந்த ஐட்டம் இது, இது வந்து டெக்கரேஷன் பண்ணுற பலூனு, குவாலிட்டியாக இருக்கும். 75 ருபீஸ் தான் பாக்கெட்டே. இது 70 பீசஸ் வரும், டெக்கரேஷன் ஆர்ச்சஸ் அதெல்லாம் பண்ணலாம். அதிலே மெட்டாலிக் பலூன் இருக்குது, இது 100 ருபீஸ் பாக்கெட்டு, இதுவும் 70 பீசஸ் வரும். அதில் ஹாப்பி கிறிஸ்மஸ் பிரிண்டிங் இருக்குது, இது 90 ருபீஸ் பாக்கெட்டு, 70 பீசஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த பேட்டரி லைட் கேண்டெல்லாம் இருக்கும், இது 12 ருபீஸ் ஹெச்பி. இந்த மாதிரி ஸ்விங்கிங் லைட் இது, இது 50 ருபீஸ் ஈச். இந்த மாதிரி கேண்டல் இதுவும் இருக்குது, இதுவும் 12 ருபீஸ் ஈச். இதுவும் பேட்டரி கேண்டல் தான், பேட்டரி மாற்றிக்கலாம். ஹாட் கேண்டல் இது 15 ருபீஸ் ஈச். இது கிறிஸ்மஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலிப் பஞ்சு, இது ஃப்ளவர் வாஷில் யூஸ் பண்ணுறது தான். இது 50 ரூபா ஒரு பஞ்சு. இது வந்து ஸ்டிக்கு, இது வந்து பெரிய பெரிய ஃப்ளவர் வாஷில் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு. இது நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோசஸ் வைக்கலாம், இதுவும் அதே தான், 5 ரோசஸ் வரும். இதுவும் ஃப்ளவர் வாஷில் வைக்கிறது தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளாடி க்ரீப்பர்ஸ், இது வந்து ஃபுல்லாடி அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனில் முன்னாடி என்ட்ரன்ஸில் போடுவாங்க. இது 3 கலர்ஸ் வரும். இந்த மாதிரி பண்ணலாம். இதுவும் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணுறது தான், மண்டபத்துக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம். இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சீப் தான், 120 தான் வரும். அந்த மாதிரி இந்த ஹார்டின் ஃப்ளவர்ஸ் வரும், இதெல்லாம் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இதுவும் அதே தான், மண்டபத்துக்கு நடுவில் சென்டராக வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது இதெல்லாம் ஃப்ளவர் பஞ்சஸ் தான். உங்களுக்கு எது வேணாலும் எடுத்து மஞ்ச ஃப்ளவர் வாஷு இல்லை ஸ்டேஜுக்கு அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஞ்சஸ்லாம் எல்லாமே எல்லாமே கலர்ஸ் வரும், ஃப்ளவர்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக நிறையா கிடைக்கும். அவங்க லூஸ் ஃப்ளவர்னால் கூட இந்த மாதிரி பாக்கெட் வாங்கிப்பாங்க. 100 பீசஸ் வரும் பாக்கெட்டுக்கு, இது 400 ருபீஸ். அது இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது, 100 பீசஸ் 300 ருபீஸ். இதுவும் எல்லாமே அவங்க லூஸில் வாங்கி ஒன்றொன்றா ஃபிட் பண்ணி அவங்க மண்டப டெக்கரேஷனில் யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொரு பாருங்கள், இதுவும் அதுதான், மண்டப டெக்கரேஷன் தான். இதெல்லாம் ஃபுல்லாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற ஐட்டம் தான். இதில் இதில் வந்து கலர்ஸ் நிறையா வரும், டபுள் டபுள் கலராக வரும், சிங்கிள் கலரும் போட்டு தருவோம். இது எல்லாமே இது ஒரு கொஞ்சம் 1.5 ஃபீட் வரும், 180 தான் ஒரு பீஸ் இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லில்லி வேர்ல்டு வரும், இது வந்து லில்லி ஃப்ளவர்ஸ். இதுவும் அதே தான், இதுவும் மண்டபம் டெக்கரேஷன் ஐட்டம் தான். இதுவும் ஒன்று ரெண்டு கலர் நிறையா வரும், 6 கலர் கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இது வந்து ஜர்பரா, இது வந்து ரவுண்டு, இதுவும் வால் புக்கே தான். நெக்ஸ்ட்டு இந்த கார்னேஷன், இதுவும் அதே தான், இதெல்லாம் 90 ருபீஸ் தான் ஒரு பீசஸ். இந்த மாதிரி இதுவும் அதே தான், இதுவும் ஆன்டூரியம் வித் கார்னேஷன், இதுவும் வால் புக்கே தான், இதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃப்ளவர் கேள் யூஸ் பண்ணுறது. இந்த பேஸ்கெட்டு எதுவும் இந்த மாதிரி பேஸ்கெட்டு
இந்த மாதிரி பேஸ்கெட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஃப்ளவர் கேளுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்கெட் இருக்குது. இந்த மாதிரி கிரீப்பர்ஸ் இருக்குது ஹேங்கிங், லீஃப் கிரீப்பர், இதுவும் டெக்கரேஷன் பர்பஸ் தான், இதுவும் யூஸ் பண்ணிப்பாங்க. எங்கள்கிட்ட தனியாகவும் இருக்குது, பாக்கெட்டாக கிலோ கணக்கிலையும் கிடைக்கும் இந்த லீவ்ஸு. இந்த மாதிரி கார்லண்ட் இருக்குது, இந்த மாதிரி லீவ்ஸும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ளவர் ஸ்டிக்கு, பெரிய பெரிய ஃப்ளவரை வந்து வைக்கிறது, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அதுலேயும் மாடல்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணுறோம். இதுவும் ஃப்ளவர் வாஸ் தான், இதுவும் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறது தான். இதுவும் நெக்ஸ்ட் இந்த மேட்டு இருக்கும், மேட் கிடைக்கும், கிராஸ் மேட்ஸை டெக்கரேஷன் மேலே யூஸ் பண்ணுறது. இப்படி ஒரு ஐட்டம் இருக்குது, இது வந்து நாங்களே ரெடி பண்ணுற ஐட்டம். இது வந்து 6 feet ஹைட் வரும், 1.5 feet வந்து பிரெத் வரும். இது வந்து 600 rupees, 5 feet லாங் வரும். இதில் 12 feet பண்ணி தருவோம், 10 feet பண்ணி தருவோம், 20 feet பண்ணி தருவோம். இது இப்போ ரெடிமேட் ஐட்டம். இது இதில் கலர் சொன்னால் என்ன கலர் வேணாலும் போட்டு தரலாம். பெரிய பெரிய பஞ்சஸ் கிடைக்கும், இதில் 300 தான் பஞ்சஸ், 36 ஃப்ளவர்ஸ் வரும். இதில் விலை கம்மியாக பஞ்சஸில் இருக்கும், இதில் 100 rupees பஞ்சஸ், 12 ஃப்ளவர்ஸ் வரும். இதில் ஜர்பரா இருக்குது, 90 rupees பஞ்சஸ். இது ஃபுல்லாக பஞ்சஸ் ஃப்ளவர் ஐட்டம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ளவர்ஸ் தான், ஒரிஜினல் ஃப்ளவர்ஸாக ட்ரை பண்ணி இவங்க ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் பார்க்காது. இவங்ககிட்ட ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஃப்ளவர்ஸை ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கான பெயிண்ட்ஸும் வச்சுருக்காங்க. இது சம் வாட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதோ பாருங்க, இதோ பாருங்க. ஓகே டூஸ், நம்ம இப்போ இன்டோர் அவுட்டோர் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஏட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் வேர்ல்டே பார்க்க போகலான்னு சொன்னால், அவ்வளோ ஸ்டார்ஸ் இங்கே இருக்குது, நம்ம போய் பார்ப்போங்க. அப்படின்னு இந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்களா, ஃபுல்லாக பேக்கேஜஸாக வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபுல்லாக ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டூஸ், ஸ்டார் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டார்ஸ் தான், மல்டி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம், வாங்க இங்கே பாருங்க. அதே மாதிரி சைஸஸும் பார்த்தீங்கன்னா, இத்ரூன்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய இருக்குது. இவ்வளோ ஸ்டார்ஸில் நம்ம ஒரு 3 stars செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம பார்ப்போம், வாங்க. செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது, செலக்ட் பண்ணிவிடும். எனக்கே தெரியல இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேப்பர் வெரைட்டிஸாக இருக்குது நம்ம இதில் தான் வாங்க போகிறோம் ஏன்னா நார்மலாகவே பேப்பர் வெரைட்டிஸில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். நீங்களே பாருங்கள், நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. சரி, நம்ம பார்ப்போம், இருங்க. ஓகே, அட் லாஸ்ட் நம்ம ஒரு 3 stars செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஒயிட் ஸ்டாரில் ரெயின்போ மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இதை செகண்டாக செலக்ட் பண்ணிட்டேன். தேர்ட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 stars உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே டூஸ், நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா 100 stars வாங்க போகிறோம் சர்ச்சுக்கு, அது நம்ம வாங்கிடலாங்க. 100 stars செலக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டார் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அவுட்டோரில் தான் போட போகிறோம். 100 stars அவுட்டோரில் போடுறதுனால நாங்கள் இந்த ஸ்டார் செலக்ட் பண்ணியிருக்கோம். 4 varieties ஆஃப் கலர்ஸ் இருக்கான், அந்த 4 varieties ஒரு 25-25 ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வெயிட்டாக போடுவோம். நான் சொன்ன 4 colors இது தான். ஒன்று பார்த்தீங்கன்னா பிங்க்கு, நெக்ஸ்ட்டு க்ரீனு, ஒரு ஆரஞ்சு, நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ. இது மாதிரி ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், பேக் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம பேக்கிங் செக்ஷன் ஆரம்பித்தாச்சு, 100 stars பேக் பண்ணிடலாம். ஓகே, பேக் பண்ணியாச்சு. நான் பக்காவை பேக் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. பக்காவை. ஓகே டியூ, ஒரு வழியாக நம்ம ஸ்டார்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.